வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இந்த வீடியோல வந்து கந்த சஷ்டி விரதத்துடைய நிறைவு பகுதியான திருக்கல்யாணம் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். காலையில இருந்து வழக்கம் போல கோலம் போட்டாச்சு. இன்னைக்கு திருக்கல்யாணம் அப்படிங்கிறதால கொஞ்சம் ஸ்பெஷலா படி கோலம் வந்து போட்டிருந்தேன். கோலம் போட்டு கையோடவே வழக்கம் போல முருகப்பெருமானுக்கு வழிபாடுகள் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து திருக்கல்யாணம் அப்படிங்கிறதால கொஞ்சம் படையலிட்டு விசேஷமான வழிபாடு அப்படிங்கிறது நம்ம வீட்டில் நடக்கும். நம்ம பிரதர் வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாங்க, திருக்கல்யாணம் அடுத்த வருஷம் வீட்லயே நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த வருஷமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருந்துச்சு. முருகப்பெருமானுடைய விக்கிரகம் நான் வாங்கும் பொழுது, அதாவது வள்ளி தெய்வானை விக்கிரகமும் சேர்த்து வாங்குறது தான் பிளான் இருந்துச்சு. ஆனா சூழ்நிலை வந்து எனக்கு அப்படி அமையல. சரி, ஓகே, அடுத்த வருஷம் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். ஏன்னா வீட்டில் திருக்கல்யாணம் அப்படிங்கிறது நம்ம செய்யணும் அப்படின்னா முறைப்படி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம ப்ராப்பராக செய்யணும். ப்ளஸ் வந்து திருக்கல்யாணம் அன்னைக்கு நம்ம வந்து ஒரு 10 பேருக்காவது சாப்பாடு போடணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அதெல்லாம் நம்ம முன்கூட்டியே பிளான் பண்ணி தான் நம்ம செய்யணும். ஸோ திடீர்னு நம்மளால செய்ய முடியாது அப்படிங்கிறதால இந்த வருஷம் முருகப்பெருமானுக்கு வழிபாடுகள் மட்டும் நான் செஞ்சுருக்கேன். விரதம் இருந்து அபிஷேக வழிபாடுகள் மட்டும் வழக்கம் போல செஞ்சுட்டு வந்திருந்தேன். இன்னைக்கு திருக்கல்யாணம் அப்படிங்கிறதால நம்ம வீட்டில் இருக்கிற வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் எடுத்து வச்சு அவங்களுக்கு தாமரை மலர்கள், மல்லி, அதுக்கப்புறம் சாமந்தி, வில்வம் அப்படின்ட்டு எல்லா மலர்களாலையும் அலங்காரம் பண்ணியிருக்கேன். அபிஷேகமும் இன்னைக்கு செஞ்சிருக்கேன். இன்னைக்கு நிறைவு பகுதி அப்படிங்கிறதால முருகப்பெருமானுக்கு கொஞ்சம் விசேஷ அலங்காரம் இருக்கு. இன்னைக்கு திருக்கல்யாணமும் கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்துல முருகப்பெருமான் நமக்கு காட்சி கொடுப்பாரு இல்லையா. வீட்டுல அந்த மாதிரி நம்மளால செய்ய முடியாது, ஆனா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப எளிமையா ரொம்ப அழகா முருகப்பெருமான நம்ம அலங்காரம் செய்யலாம். இன்னைக்கு அபிஷேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பால், தேன், அதுக்கப்புறம் வந்து தயிர், சந்தனம், மஞ்சள், பச்சரிசி மாவால் அபிஷேகம் செஞ்சுருக்கேன். பன்னீர் அபிஷேகம் செஞ்சுருக்கேன். பன்னீர் அபிஷேகம் செய்கிறதால நம்முடைய பாவங்கள் விலகும், மனம் வந்து இலகுவாகும், அதாவது மன மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. பன்னீர் அபிஷேகத்திற்கு அப்படி ஒரு சிறப்பு உண்டு. அதோட உடல் சோர்வு, உடல் நோய்கள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான அபிஷேகமும் இன்னைக்கு செஞ்சுருக்கேன். அபிஷேகம் முடிஞ்ச கையோடவே முருகப்பெருமானுக்கு அலங்காரமும் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து முருகப்பெருமானுக்கு வஸ்திரம் எப்படி சாத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நான் கொடுக்குறேன். நம்ம வந்து விதவிதமாக வந்து அலங்காரம் வந்து செய்யலாம் முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும். இந்த விக்கிரகம் வந்து 8 இன்ச் இருக்கிற விக்கிரகம், அதனால தாராளமாக வீட்டில் வந்து வச்சுக்கலாம். நிறைய பேர் கேட்குறீங்க, 1 அடிக்கு குறைவாக நம்ம விக்கிரகம் வச்சு வழிபாடு செய்யலாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் எப்போவுமே தினந்தோறும் நிவேதன வழிபாடு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ என்னால் செய்ய முடியாத காலகட்டங்களில் கூட அவர் வந்து வீட்டில் ஏதாவது ஒரு நிவேதனம் வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுருவார். ஸோ அதனால தினந்தோறும் நம்மளை நிவேதனம் வச்சு வழிபாடு செய்ய முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தாராளமாக விக்கிரக வழிபாடு செய்யலாம். அது மட்டும் இல்லை, முருகப்பெருமான்னா எனக்கு அவ்வளவு உயிர், உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால எனக்கு இவரை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த முருகன் வந்து நம்ம வீட்டில் இருந்தே ஆகணும். என்னோட வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல முருகப்பெருமான் இருப்பாங்க. பூஜாரையில் நுழைஞ்சதுமே வால் ஸ்டிக்கரில் பெருசாக ராஜ அலங்கார முருகனுடைய உருவம் வந்து பதிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து நடு வீட்டில் பெரிய ஸ்டாச்சு வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் குட்டி ஸ்டாச்சு, வேல் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து மயில் வாகனம்னா மயில் இறகோட ரொம்ப அழகாக க்யூட்டாக குழந்தை மாதிரி ஒரு முருகன் வந்திருப்பார், பழனி ஆண்டவராக. அதுக்கப்புறம் இப்போ வந்து முருகப்பெருமான் திருச்செந்தூர் ஆண்டவனாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ இப்படி நிறைய முருகப்பெருமானுடைய இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கெல்லாம் முருகப்பெருமான் சார்ந்த விஷயங்களை பார்க்குறனோ அதெல்லாம் வாங்கிடுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் முருகனை. ஸோ இவர் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஸோ வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. வீட்டில் எல்லாருமா சேர்ந்து இவருக்கு அபிஷேகம் செய்கிறது, வழிபாடுகள் செய்கிறதுன்னு ரொம்ப சந்தோஷமான அழகான தருணங்களை கொடுத்தவர் முருகப்பெருமான். நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாரும் இந்த சஷ்டி விழாவை ரொம்ப சிறப்பாக நிறைவாக செஞ்சுருப்பீங்க, விரதம் இருந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ விரதம் இருக்க முடியாதவங்க வருத்தப்பட வேண்டாம். முருகப்பெருமானுக்கு வழிபாடுகள், அதாவது விரதம் இருக்காவிட்டிலும் ஏதாவது ஒரு நாளாவது இந்த சஷ்டி நாளில் ஒரு நாளாவது ஒரு பொழுதாவது முருகனை நினச்சி நீங்கள் முருகா அப்படின்னு கூப்பிட்டுருந்தாலே போதும், முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் புரிவார். அதனால் உடல்நிலை சார்ந்தோ இல்லை வேற ஏதாவது காரணங்களாலோ வழிபாடுகள், விரதங்கள் இருக்க முடியல அப்படின்னா நீங்கள் கவலையே படாதீங்க. அதுக்காகலாம் வருத்தப்பட வேண்டாம்.
அப்படி எங்களுக்கு வந்து இந்த இந்த கந்தசஷ்டி விழாவை நாங்கள் தவற விட்டுட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு அழகா அமைஞ்சிருக்கு கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம் அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கும் அருணாச்சலேஸ்வரருக்கும் வாய்ந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம். கார்த்திகை அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு அவ்வளவு விசேஷங்கள். அதுலேயும் கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு அருணாச்சலேஸ்வரருக்கு அருணாச்சலேஸ்வரருக்கு அரோகரா அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க. அதெல்லாம் வந்து இந்த கார்த்திகை மாதத்துல நம்ம வந்து சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணங்கள். அதனால நீங்க இந்த சஷ்டி விரதத்தை எங்களால செய்ய முடியல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு உன்னதமான மாதமா இந்த கார்த்திகை மாதம் வந்து அமைஞ்சிருக்கு. கார்த்திகை மாதம் முழுவதும் தீபம் ஏத்தி முருகப்பெருமான உள்ளன்போட வழிபாடு செய்யுங்க. நிச்சயமா அவருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அதனால நீங்க இந்த சஷ்டி விரதம் எங்களால் இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேண்டாம். கலசம் வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட், வெள்ளிக்கிழமை அதுவுமா கலசம் எடுக்கலாமா கலசம் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அது கலசத்தை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இது கிடையாதுங்க. நம்ம வந்து முருகப்பெருமான ஆவாகனம் செஞ்சு நிறுத்தினதே வந்து இந்த சஷ்டி தினத்தை நல்லபடியா சஷ்டி விரதம் முடிஞ்சு முருகப்பெருமான் வழிபாடு முடிக்கிறதுக்காக தான். அதனால நீங்க வந்து விரதம் எப்போ முடிக்கிறீங்களோ அப்போ நீங்க கலசம் வந்து தாராளமா எடுக்கலாம். எனக்கு வந்து நான் 6:30 எங்க ஊர்ல வந்து முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் மாலை 6:30 அந்த நேரத்துல திருக்கல்யாணம் பார்த்துட்டு வந்துதான் நான் வந்து கலசம் எடுத்து இந்த பூஜையை வந்து நிறைவு செஞ்சேன். ஸோ நம்ம இன்னைக்கு அதாவது அடுத்த நாள் நம்ம வச்சு எடுக்கலாமா அப்படின்னா அது வந்து அடுத்த நாளும் நம்ம வழிபாடுகள் செஞ்சு நிவேதனம் படைச்சு தான் எடுக்கணும். சும்மா அப்படி எடுத்து வச்சிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் 8 ஆயிடுது. அதனால நான் நேத்துக்கே வந்து எடுத்துட்டேன். திருக்கல்யாணம் பார்த்துட்டு வந்து முருகப்பெருமானுக்கு வழிபாடுகள் முடிச்சு அவருக்கு வந்து திருஷ்டி கழிப்பேன். நான் எப்பவுமே என்னோட முருகனுக்கு என்ன அழகனாச்சு அதனால திருஷ்டி கழிச்சுட்டு கலசம் வந்து விசர்ஜனம் பண்ணிட்டேன். கலசம் விசர்ஜனம் பண்ணுற மாதிரி எப்பவுமே பண்ணுற மாதிரி தான். கலசத்தில் நம்ம என்னென்ன பொருட்கள் போட்டிருப்போம்னு தெரியும் இல்லையா, தங்க நாணயமாக இருக்கும் இல்லை நாணயங்களாக இருக்கட்டும் எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த நாணயங்கள்லாம் வந்து உங்களுடைய பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. பீரோலேயோ இல்லை உங்கள் பர்ஸ்லேயோ அந்த மாதிரி இடத்துல வச்சுக்கோங்க. இல்லை பூஜை அறையிலே கூட வச்சுக்கலாம். தங்க நாணயம் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த எலுமிச்சம்பழம் வந்து 7 நான் பார்த்த வரைக்கும் ஒவ்வொரு கந்த சஷ்டி விரதத்தின் போதும் பார்க்குறேங்க, அந்த 7 அந்த எலுமிச்சம்பழம் அந்த கலசத்தில் தான் இருக்கும். ஆனால் எதுவுமே ஆகாதுங்க. அந்த எலுமிச்சம்பழம் வந்து அப்படியே இருக்கும். ஒரு சின்ன மாறுதல் கூட எனக்கு வந்ததே கிடையாது. அது அழுகி போயோ இல்லை காஞ்சி போயோ, ஏன்னா அந்த தீர்த்தத்துலையே இருக்குது. பொதுவாக எலுமிச்சம்பழம் வந்து தண்ணியிலே இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஒரு 2-3 வந்து நல்லாயிருக்கும். அந்த 7 கலசத்தில் இருக்கிற அந்த எலுமிச்சம்பழம் அப்படியே நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் யாருக்காவது உங்களுடைய உறவினர்களில் யாராவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் போட்டு குடிக்க கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தொழில் ஏதாவது செய்கிறீங்க வியாபாரம் பண்ணுறீங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் அதை வந்து வச்சு வழிபாட்டுக்கு வச்சுக்கலாம். மோஸ்ட்லி இதை வந்து ஜூஸ் போட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லது. நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்களுக்கா குழந்தை பாக்கியம் இருக்கிற இல்லாதவங்களுக்கா வந்து கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அப்படி செஞ்சுக்கலாம். அந்த கலசத்தில் இருக்கிற தீர்த்தத்தை வந்து நம்ம எப்பவும் போல தான் வீடு முழுக்க தெளிச்சுட்டு அந்த கால்படாத இடத்துல வந்து வைக்கணும். நீர்நிலைகள்லேயோ அல்லது வந்து செடிகளுக்கோ வந்து கொடுத்துடலாம். இன்றைக்கி முருகப்பெருமான் வந்து மாப்பிள்ளை கோலத்தில் எங்கள் வீட்டில் காட்சி கொடுத்தாரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. வழக்கம் போல தான் அலங்காரம் பண்ணியிருந்தேன். அப்படி ஒரு அழகு பேரழகு என் முகத்தில் என் முருகப்பெருமான் முகத்தில் நான் பார்த்தேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா என்னுடைய முருகப்பெருமான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முகமாக எனக்கு காட்சி கொடுப்பாருங்க. அது என்னால் அது உணர முடியும். நான் 1 ஃபஸ்ட்டு நாள் நான் பூஜை ஆரம்பிக்கும் போதுலேருந்து கடைசியாக நிறைவு பகுதியான திருக்கல்யாணம் அன்னைக்கு வரைக்கும் அவரை வந்து நான் ஒவ்வொரு மாதிரி நான் அந்த முகத்தை பார்த்தேன். சம்ஹாரம் அன்னைக்கும் சரி, சம்ஹாரம் அன்னைக்கு அவர் முகத்தில் அந்த இந்த ஒரு ஒரு பொலிவு அந்த சம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பொலிவு நான் எல்லாத்தையும் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி திருக்கல்யாணம் அப்படிங்கிறதால அவர் அந்த முகம் வந்து அவ்வளோ ஒரு பொலிவாக நமக்கு வந்து காட்சி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து முருகனை உள்ளன்போடு நம்ம எப்போ உணர்கிறோமோ அப்போ நமக்கு நிச்சயமாக அது வந்து தெரியும். இன்றைக்கி திருக்கல்யாணம் அப்படிங்கிறதால முருகப்பெருமானுக்கு படையலிட்டு வழிபாடு செஞ்சுருந்தேன். எப்போவுமே 1 ஒவ்வொரு நிவேதனம் வச்சுட்டு வருவேன். திருக்கல்யாணம் அப்படின்னாலே நம்ம வீட்டில் கொஞ்சம் ஸ்பெஷலாக வடை பாயசம் சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் சாதம் சாம்பார் பொரியல் சுண்டல் இப்படி வந்து வழிபாடு
பாட்டுக்கு வச்சுருப்பேன். எப்பவுமே நிறைய பொரியல் ஐட்டம் வந்து செய்வேங்க. ஆனால் இன்னைக்கு வந்து படையல் போட்ட கையோடவே கோயிலுக்கு போகிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நேரத்தில் சாப்பாடு வந்து வீணாயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அளவாக வந்து செஞ்சுப்பேன். ஸோ அப்படி தான் வந்து இன்றைக்கும் செஞ்சுருந்தேன். பச்சரிசி சாதம் தான் படையலுக்கு வச்சுருந்தேன். முருகப்பெருமானுக்கு பச்சரிசி சாதத்தால் படையலிடுறது ரொம்ப உகந்தது. நம்ம கையில் கட்டியிருந்த காப்பு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நிறைய கமெண்ட்ஸ்க்கு நான் பதில் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த 7 நாளும் நிறைய வேலை இருந்ததால் என்னால் மோஸ்ட்லி கமெண்ட்க்கு பதில் பண்ணியிருந்தேன் சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரு சில கமெண்ட்ஸ் என்னால் படிச்சுட்டேன். ஆனால் எல்லா கமெண்ட்ஸும் படிச்சிருக்கேன், என்னால் வந்து ரிப்ளை பண்ண முடியல, மன்னிச்சிருங்க. நம்ம அந்த காப்பு வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வளர்க்குற மரத்தில் வந்து கட்டி வைப்பேன். அப்படி இல்லை நான் கோவிலுக்கு போகிறோம் இல்லையா, அங்கே நீர்நிலைகள் இருந்து அதில் விட்டுடலாம். நான் மோஸ்ட்லி வந்து என்னுடைய வீட்டில் மரம் வளர்த்துட்டு வருவேன். நல்ல பசு மரமாக பார்த்துக்கோங்க, அந்த மரத்தில் வந்து நான் கட்டி வச்சுருவேன். அப்படி தான் நான் செய்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்குங்க காப்பு கழட்டுறது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இப்படி செஞ்சுடுவேன். அப்படி இல்லை நீர்நிலைகளில் நம்ம கலசம் விசர்ஜனம் பண்ணுறோம் இல்லையா, அப்போ கூட நம்ம அதை வந்து செய்யலாம். இந்த காப்பு எதுக்காக கட்டுறோம் அப்படின்னா, இந்த விரதத்தை நல்ல முறையில் நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அது நிறைவு ஆனதுமே நம்ம வந்து அதையும் நம்ம அழகாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி படையலிட்டு பூஜை வழிபாடுகள்லாம் ஆரம்பிச்சிடுச்சு. வழிபாடு முடிஞ்சிட்டு எங்கள் ஊரில் வந்து 6:30 தான் திருக்கல்யாணம் மாலை நேரத்தில். அதனால் மாலை அங்கே திருக்கல்யாணம் பார்த்துட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் விசர்ஜனம் செஞ்சுருந்தேன். இப்போது படையலிட்டுட்டு உடனே வந்து கிளம்புறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் படையலிட்டதே வந்து பார்த்திங்கன்னா 2 மணிக்கு மேலே தான். ஏன்னா அவருக்கு அப்போ தான் டியூட்டி முடிஞ்சு வந்திருந்தார். ஸோ நிறைவு பகுதி திருக்கல்யாணம், அதனால் அவரும் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருந்தேன். குழந்தையும் ஸ்கூல் போயிட்டு 2:30 தான் வருவோம், அதனால் 2:30 தான் நான் வந்து படையல் போட்டிருந்தேன். ஸோ அழகாக படையல் போட்டுட்டு வழிபாடு வந்து ஆரம்பித்தாச்சு. திருக்கல்யாண வைபவமும் நம்ம வீட்டில் எளிமையாக முருகப்பெருமான அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டேன். இன்றைக்கி திருக்கல்யாணத்தை முன்னிட்டு ரத்னகிரி திருமுருகன் அவருடைய உருவப்படம் வச்சுருக்கேன். அதில் வந்து வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானாக நமக்கு காட்சி கொடுக்குறாரு. அதனால் அவருக்கும் இன்றைக்கி தாமரை மலர்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு எல்லா அலங்காரமும் முடித்து வழிபாட்டுக்கும் ரெடி ஆகிடுச்சு. நிறைய பேருக்கு நான் சொல்லியிருந்தேன், திருக்கல்யாணம் அதாவது கந்த சஷ்டி விரதம் இருக்கிற எல்லாருமே சூரசம்ஹாரம் வீட்டில் இருந்தே பாருங்கள், ஆனால் கம்பல்சரி திருக்கல்யாணம் பாருங்கள். ஏன்னா ஒரு சிலர் வந்து சூரசம்ஹாரம் பார்த்துட்டு வந்து திருக்கல்யாணம் பார்க்க முடியாமல் விட்டுருவாங்க. சூரசம்ஹாரம் நீங்கள் வீட்டிலருந்தே கூட டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, டிவியில் நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் திருக்கல்யாணம் மட்டும் பாருங்கள், அது அவ்வளோ ஒரு விசேஷம். திருமணம் கைகூடாதவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையும். திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு வங்களுக்கு அந்த திருமண கோலத்தை, முருகப்பெருமானுடைய திருமண கோலத்தை பார்த்தா அந்த பிரச்சனைகள் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனையோ பேருக்கு நல்ல வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நாங்கள் போன கோவிலில் அதை கண் கூட பார்த்தோம். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு 100க்கும் மேலே வந்து திருமண பாக்கியம் வேண்டி அங்கே வந்து விரதம் இருந்து காப்பு கட்டி பூஜையில் உட்காந்தாங்க. இந்த வருஷம் அவங்க எல்லாருமே அந்த மாலையோட வந்து முருகப்பெருமானுக்கு மாலை சாத்துறதை என் கண் குளிர பார்த்தேன். அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான தெய்வம் நம்முடைய முருகப்பெருமான். நம்முடைய கோரிக்கைகளை நிச்சயம் நிறைவேற்றுவார். நம்ம வந்து வழிபாடுகள் செய்யும் பொழுது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்குங்க. முருகப்பெருமான் அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, வழிபடுறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. நம்முடைய வேண்டுதல்களை வைக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. இறைவனுக்கு தொண்டுகள் செய்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. இதனால் எப்போவுமே நம்முடைய வேண்டுதலையே கடவுள்கிட்ட இதை கொடு அதை கொடு இதை கொடு அதை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. வழிபாடு அப்படிங்கிறதே நம்முடைய மனதை தூய்மைப்படுத்துவது, நம்முடைய ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் நம்ம இறை வழிபாடு செய்கிறோம். ஆத்மா தூய்மை ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்முடைய வினைகள் நீங்கிடும். நம்ம எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் சரி நம்முடைய வினைகள் நீங்கிடும். அப்போ நம்முடைய கர்ம வினைகள் நீங்கிடுது அப்படின்னாலே நம்மை நோக்கி நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். நமக்கு இருக்கிற தடைகள்லாம் நீங்க ஆரம்பிச்சிடும். ஒரு நல்ல விஷயம் தடைப்படுது அப்படின்னா அது நம்ம வந்து நம்முடைய கர்ம வினைகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த வினைகளே அகன்று போது அப்போ என்ன ஆகும், நமக்கான அந்த நல்ல விஷயங்கள் நம்மை நோக்கி வரும். அதுக்காகத்தான் இறை வழிபாட்டில் முழு கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது. இறை வழிபாடை உள்ளன்போடு செய்யுங்க. நம்முடைய கோரிக்கைகளை இறைவன்கிட்ட கொடுக்கணும் சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நான் இப்போது நிறைய பேர் கேட்குறீங்க, பூஜையின் போது நம்ம வந்து
பிரசாதமெல்லாம் வச்சுட்டு நிவேதனம் படைச்சிட்டு எங்களுடைய வேண்டுதலை சொல்லணுமா இல்லை வேண்டுதலை சொல்லிட்டு நிவேதனம் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, நாம் எதுக்காக இறைவனை வழிபாடு செய்கிறோமோ அதனுடைய நோக்கம் முருகப்பெருமானுக்கு எல்லா தெய்வங்களுக்கும் தெரியும், அது வந்து தெரியாமல் கிடையாது. ஆனாலும் நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டு வைக்கிறோம், எனக்கு இந்த குறை இருக்குது பாரு 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 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்முடைய மன திருப்திக்காக தான் அங்கே கேட்குறோமே தவிர நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது கடவுளுக்கு தெரியாமல்லாம் கிடையாதுங்க. ஸோ அதனால் நீங்கள் உள்ளன்போட மனநிறைவோட வழிபாடு செய்யுங்க. எந்த வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது கொடுங்க, கடவுள்கிட்ட சொல்லுங்கள். ஆனால் வழிபாடு அப்படிங்கிறது மன நிறைவாக இருக்கணும். ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காம கடவுள்கிட்ட வழிபாடு செய்யுங்க. ஒரு சில நேரங்களில் நீங்கள் இதை நோட் பண்ணுங்கள், நீங்கள் எதையாவது ஒரு விஷயத்தை வேண்டிக்கிறதுக்காக தான் கோவிலுக்கு போயிருப்பீங்க, ஆனால் அந்த இடத்துல நம்மளால் நம்முடைய வேண்டுதலை வேண்டிக்கவே முடியாது. கடவுளை மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு மன பக்குவத்தை கடவுள் நமக்கு கொடுத்துருப்பார். அது வந்து ஒரு சில நேரம் நம்மளையே அறியாமல் நம்ம பண்ணியிருப்போம். இது யாருக்கெல்லாம் அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். வீட்லேயும் அதே மாதிரி தாங்க, நம்ம தன்னை மறந்து இறை வழிபாட்டில் ஒரு 10 நிமிஷமாவது ஒரு 10 நிமிஷமாவது இறைவனை மனசார நினைங்க. அது போதும், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது கடவுள் செஞ்சிடுவார். அதனால் யாரும் எந்த வருத்தமும் படாதீங்க, எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பார். நாங்கள் வந்து கரெக்டாக 6:30 மணிக்கு திருக்கல்யாணம், 5 மணி போலவே போயிட்டு இருந்தோம். ஆனால் அப்போவுமே சரியான கூட்டங்க. இவர் வந்து காலையிலே கோவிலுக்கு போயிட்டு குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போயிட்டு வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சாயந்தரம் நானும் வந்து போயிருந்தேன். அன்னைக்கு ஃபுல் டே கோவிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன், ஆனால் என்னால் முடியல. திருக்கல்யாணம் பார்க்குறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வந்து நாங்கள் போயிட்டோம். சரியான கூட்டம், நிற்கக்கூட இடம் இல்லை. இருந்தாலும் முருகப்பெருமானுடைய தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. அந்த திருக்கல்யாணம் பார்க்குறதுக்கே கோடி கண்கள் வேணும், நமக்கு 2 கண்கள் பத்தாது அப்படின்னே சொல்லுவேன். அவ்வளோ ஒரு விசேஷம், முருகப்பெருமான அவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சியோடு தரிசனம் பண்ணியிருந்தேன். இது வந்து வேலூரில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இது இந்த கோவிலில் வருஷம் ரொம்ப சிறப்பாக திருக்கல்யாணம்லாம் நடக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். சூரசம்ஹாரம் அந்த 7 நாள் கந்த சஷ்டி விரதமும் ரொம்ப சிறப்பாக நடக்குங்க. ஸோ நாங்களும் மன நிறைவாக வழிபாட்டில் கலந்துக்கிட்டோம். யாரெல்லாம் திருக்கல்யாணம் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.